ஹாய், வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மரவள்ளி கிழங்கு காரவடைங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். மரவள்ளி கிழங்குங்க, நான் 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கிறேன். இது வந்து இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி வந்து நம்ம 1/2 கிலோ கிழங்குக்கு 1/2 படி அரிசி வந்து நம்ம எடுத்துக்கணுங்க. எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தேவையான அளவு, கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவே இதுக்கு போடலாங்க. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வந்து ஒரு சின்ன வெங்காயம், இது மாதிரி நான் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு 15-20 வெங்காயம். இதில் வரமிளகாய் வந்து நம்ம அரைக்கும் போது போட போகிறோங்க, ஒரு 6-7 மிளகாய். உங்களுக்கு நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஸோ பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக ஒரு 3 மிளகாய். எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ இதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூளை சீவி எடுத்துக்கணுங்க. ஒன்று கேரட் சீவிற கட்டையில் சீவியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம சிப்ஸ் சீவிற கட்டையில் சீவி எடுத்துங்க. அப்போ தான் நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய், வரமிளகாய், 6 மிளகாய் போட்டுட்டு சீவி வச்ச கிழங்கு போட்டுருணுங்க. அது கொஞ்சம் ஓடுனதுக்கு அப்புறமா இதில் நம்ம இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இதை வந்து வலிக்கும் போது இது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. மரவள்ளி கிழங்கு கார வடைக்கு மாவு தயாராகிடுச்சுங்க. ஸோ மாவு இந்த மாதிரி நம்ம பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தண்ணி கொஞ்சம் பார்த்து விடுங்க. இப்போ இதில் இறக்கும் போது நான் வலிக்கும் போது நம்ம வந்து உப்பும் பெருங்காயமும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறோங்க. அப்புறம் நல்லத்தூளை நறுக்கி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் மூணையும் ஆட் பண்ணுறோங்க. பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காக தான் போடுறோம். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாம் அப்படின்னா வரமிளகாய் நீங்கள் அரைக்கும் போது 2 வரமிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு வாணலியில் நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுருக்குறோம். ஸோ எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. வடை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வடையை எப்படி போடுறதுன்னு பார்க்குறோங்க. கையில் நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை எடுத்து இந்த மாதிரி தட்டி நம்ம இதில் எண்ணெயில் பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. ஸோ நம்ம சாதாரண நம்ம உளுந்த வடை போடுற மாதிரி தாங்க இதுவும். ஸோ இதை நல்லா கையில் இப்படி தட்டிக்கிட்டு அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதாங்க. ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு எடுத்தோம்னா நமக்கு வடை ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், வடை நல்லா ரெண்டு பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணுங்க. ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா வடையோட இந்த கிழங்கு வடை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். மரவள்ளி கிழங்கு கார வடை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.